நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது ஓடியை மிகப்பெரிய சூதாட்டத்தில் சிக்கிய நியூசிலாந்து அணி அதிர்ச்சியில் ரசிகர்கள். கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி நடப்பது இதுவே முதல் முறை. கொடூரமான சூதாட்டம், வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது நியூசிலாந்து சென்றுள்ள இந்திய அணி அங்கு T20 மற்றும் ODI தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது. இதில் T20 தொடரை 1-0 என்ற கணக்கில் அபாரமாக கைப்பற்றி சாதனை படைத்திருந்தது இந்திய அணி. அதனைத் தொடர்ந்து இப்போது 50 ஓவர் கொண்ட ODI போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் ODI போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. அடுத்ததாக இரண்டாவது ODI போட்டி மழையால் பாதிக்கப்பட்டு நடைபெறாமலேயே தடைப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி நாளைய தினம் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் தொடரை சமன் செய்துவிடும். ஒருவேளை தோற்றுவிட்டால் தொடரை இழந்துவிடும். ஆகவே நாளை நடைபெறும் ODI போட்டி இந்த இரண்டு அணிகளுக்குமே மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நியூசிலாந்து மண்ணில் நடைபெறும் தொடரில் ஏற்கனவே சொந்த நாட்டு அணியான நியூசிலாந்து அணியை T20 தொடரில் வீழ்த்திவிட்டது இந்திய அணி. இதனால் அப்போதே நியூசிலாந்து ரசிகர்களாலும் நியூசிலாந்து ஊடகங்களாலும் நியூசிலாந்து கிரிக்கெட் அணி அல்லோலப்பட்டது. ஆக குறைந்தபட்சம் இந்த ODI தொடரையாவது வென்றால்தான் நியூசிலாந்துக்குள்ளேயே நியூசிலாந்து அணியால் தலை காட்ட முடியும். இதனால்தான் நாளை நடக்கப்போகும் அந்த போட்டி நியூசிலாந்து அணிக்கு கிட்டத்தட்ட வால்வா சாவா போட்டியாகத்தான் இருக்கும். இந்த நிலையில்தான் தற்போது நியூசிலாந்து அணி மீது உலக கிரிக்கெட் ரசிகர்களே அதிருப்தி அடையும் அளவுக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை நிகழ்த்தியுள்ளனர். அது என்னவென்றால், தற்போது மூன்றாவது ஒருநாள் போட்டிக்கான வார்ம் அப் மேட்சுகளில் பங்கேற்று வருகிறது இந்த இரு அணிகளும். இதில் சமீபத்தில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் இந்திய அணி 450 ரன்களுக்கும் மேல் அடித்து அந்த போட்டியில் நியூசிலாந்து அணியும் அதே ரன்களை அடிக்க போட்டி சமனில் முடிந்தது. பின்னர் சூப்பர் ஓவரும் வைக்கப்பட்டு அதிலும் கூட 29 ரன்கள் எடுத்து இந்திய அணி அபாரமான வெற்றியை பதிவு செய்தது. ஆனால் இந்த போட்டியின் போது நியூசிலாந்து அணி பந்து வீசும்போது ஜிம்மி நீசம் என்ற பவுலர் 37வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கும் சமயத்தில் திடீரென அவரிடமிருந்து 2 பந்துகள் ரிலீஸ் ஆகியுள்ளது. இதனால் நடுவர்களோடு சேர்ந்து களத்தில் உள்ள அனைவரும் ஸ்தம்பித்து போக ஒரே பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. பின்னர் இப்படி திடீரென 2வது பந்து வருவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தபோது நியூசிலாந்து அணி பயன்படுத்திய பந்தின் ஒரு சிறிய பகுதி இரண்டாக பிரிந்து சென்றுள்ளது. ஆனால் அடிக்கடி பந்தை சோதித்து வந்த நடுவர்களுக்கு இது எப்படி நடந்தது என்ற கேள்வியும் எழுந்தது. இதனால் ஆஸ்திரேலியா வீரர்கள் செய்தது போல நியூசிலாந்து வீரர்களும் பந்தை கூரான பொருளால் சேதப்படுத்தியுள்ளார்களா, அதனால்தான் பந்தின் ஒரு பகுதி சிதறியதா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. இதனால் நியூசிலாந்து அணியின் இந்த செயல் தற்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையுமே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.